இருக்கிற விமானம் சயன கோலத்தில் பெருமாள் பாருங்க, அருமை ராசிகள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம சென்னையில் இருக்கோம். சென்னை சைதாப்பேட்டையில் இருக்க ஒரு பெருமாள் கோயிலுக்கு தான் போக போகிறோம். பிரசன்ன வெங்கடேஸ்வர நரசிம்ம பெருமாள். ரொம்ப வித்தியாசமான கோவில், வித்தியாசமான பெருமாள். நரசிம்மர் கோவில் நரசிம்மர் இருப்பார் அப்படின்னு நான் நினச்சி போனேன். பட் வந்து எனக்கு கிடைச்சது வந்து ஒரு அதிர்ச்சி. அதுக்கப்புறமா அந்த வரலாறுலாம் படித்தா இன்னும் என்ன சொல்கிறது, இந்த கோவில் வந்து ஒரு வித்தியாசமான கோவில், பட் ப்ராப்பரான ஒரு பெருமாள் கோவில். சென்னையில் என்னென்ன எங்கெங்கே இருக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கிற ஒரு கோவில், ரொம்ப வருடங்களாக இருக்கிற கோவில். இந்த கோவில் வந்து நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சு இந்த கோவிலோட சிறப்புகள், அந்த கோவிலோட வரலாறு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போகலாம். பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமாள் கோவில் ரொம்ப ஆச்சரியமான கோவில். இந்த கோவில் இங்கே பெருமாளும் இருக்கார், நரசிம்மரும் இருக்கார், ராமர் கோவில் இதுக்கு முன்னாடி இந்த கோவில். இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இந்த கோவிலில் இருக்குது. சென்னையில் இருக்கிற பழைய கோவில்களில், புராதனமான கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று. வெஸ்ட் சைதாப்பேட்டையில் இருக்கிற கோவில். இந்த கோவிலோட லொக்கேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த கோவில் கிட்டத்தட்ட 550-700 ஆண்டுகள் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ரொம்ப அழகான கோவில். இந்த வீடியோவில் வந்து இந்த கோவிலை சுற்றி காமிச்சு இந்த கோவிலோட சிறப்பம்சங்கள்லாம் சொல்கிறேன். இது வந்து ஒரு ராமர் கோவிலாக இருந்திருக்கு. இந்த ஊர் பேர், அதாவது இந்த கோவில் இருக்கிற ஊர் பேர் ரகுநாதபுரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது, புராண பெயர். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் தீர்த்தம் வந்து ரகு தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ராமர் கோவிலாக இருந்ததில்ல, அதுக்கப்புறமா பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இங்கே வந்திருக்காரு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த கோவில் பற்றியான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்கும். வந்துட்டோம். இதுதான் கோபுரம். இந்த கோவிலோட லொக்கேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ரொம்ப அழகான கோபுரம். கீழே பாருங்கள், சீதாராமன் பட்டாபிஷேகம் காட்சி, இங்கே கிருஷ்ணர், நல்ல அழகான சுதை சிற்பங்கள். எல்லா பெருமாள் கோயிலுக்கு முன்னாடியும் இருக்கா மாதிரி, நாலு கால் மண்டபம் இருக்கா மாதிரி இங்கேயும் இருக்குது பாருங்கள். பக்கத்தில் தேர். நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம். பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம சுவாமி தேவஸ்தானம். நம்ம இப்போ கோயிலுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு லெஃப்ட்லேயே வந்து நந்தவனம், கிருஷ்ணர் சிலை அழகாக இருக்குது. காளிங்கனத்தனம் மாதிரி இல்லை, ஆனால் நாகக்குடையில் இருக்கார். அழகாக இருக்குது. நம்ம உள்ளே போகலாம். கோயில் கோபுர வாசலில் பாருங்கள் ராசிகள், இங்கே புடைப்பு சிற்பங்கள், வெங்கடேச பெருமாள். இங்கேயும் கோயில் உள்ள, அங்கே கோயில் உள்ள போகிறோம். கோயில் உள்ள வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். குடிமரம் பலிப்பீடம் உள்ள பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமாள் சன்னதி. நான் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். சுவாமி தரிசனம் பண்ணிட்டோம். கருடர் சன்னதி உள்ள ஆச்சாரியார்கள், ராமர் சன்னதி. ராமர் தான் முதல்ல இங்கே இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா பிரசன்னமாக, அதாவது கனவுல வந்து இந்த ராம பக்தருக்கு தோன்றி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் எனக்கு சன்னதி எழுப்பணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா எழுப்பப்பட்டது தான் இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சன்னதி. நரசிம்மர்ன்ற பேர் வரத்துக்கு இன்னொரு காரணம் இருக்குது, அதை நான் கடைசியில் சொல்கிறேன். அலர்மேல் மங்கை தாயார். கோபுரம் பாருங்கள், சயன கோலத்தில் பெருமாள் பாருங்கள், அருமையான சுதை சிற்பம். இது ஊஞ்சல் மண்டபம். ப்ராப்பரான பெருமாள் கோவில். நான் சொன்ன மாதிரி தாயார் சன்னதி தரிசனம் பண்ணிட்டு வரோம். இங்கே சக்கர தாழ்வார் சன்னதி. தாயார் தரிசனம் பண்ணியாச்சு, அலர்மேல் மங்கை தாயார். இந்த கோவிலில் சுதை சிற்பங்கள், இது பெருமாள் விமானம், சுதை சிற்பம் ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், அருமையான காட்சி. இங்கே ஆண்டாள் சன்னதி, ரொம்ப பெரிய கோவில், ப்ராப்பரான கோவில்.
அதுதான் ராமர் இருக்கிற விமானம். இங்கே வந்து அன்னக்கோடி விழா அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது. அன்னத்தை ஃபுல்லாக பெருமாளுக்கு கொட்டி நெய்வேத்தியம் பண்ணி அதை பிரசாதமாக அளிக்கிறாங்க. அது ரொம்ப சிறப்பான விஷயம். பெருமாள் கோயில்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய பெருமாள் கோயில்களில் வித்தியாச வித்தியாசமான நடைமுறைகள் இருக்கும். அந்த மாதிரி இந்த கோவில்லையும் இருக்குது. பாருங்கள், கோபுரத்தை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே தானியங்கள்லாம் இருக்குது பாருங்கள், புறா இங்கே நிறைய இருக்குது அந்த புறாங்களுக்காக. சூப்பரில் ஆண்டாள் சன்னதி பக்கத்துலேயே வந்து இங்கே நிறைய மரங்கள் செடிகள். இங்கே பாருங்கள் எலுமிச்சப்பழம், எலுமிச்சப்பழம் நான் பார்த்தேன் எங்கே அது, ஆ இதோ சூப்பரில் அழகான கோவில். கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள். இப்போ நான் இந்த கோவிலுக்கு வெளியே போயிட்டு இந்த கோவிலோட வரலாறுலாம் சொல்லிடுறேன். ஓகே, பிரசன்ன வெங்கடேஷ நரசிம்ம பெருமாள் கோவில் சைதாப்பேட்டை பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகான கோவில். இந்த கோவிலோட புராண வர முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ராமர் கோவிலாக இருந்திருக்கு. 500 வருடங்களுக்கும் பழமையான கோவில் தான் இந்த கோவில், ராமர் கோவிலாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் இருக்க ராம பக்தருக்கு வந்து பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இது கனவுல காட்சி தந்து இந்த மாதிரி எனக்கு வந்து சன்னதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் நரசிம்மர் இருக்கார், நரசிம்மர் பக்கத்துலேயே இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொரூபத்தில் இருக்கார், இந்த சிங்க முகம் இல்லாமல் நார்மலான ஃபேஸோடு இருக்கார். அது வந்து இது இந்த கோவிலில் ஒரு சிறப்பம்சம், வேறு எங்கேயும் வந்து இந்த மாதிரி பார்க்க முடியாது. இவருக்கு அதனாலேயே வந்து நரசிம்மருக்கு பேர் உண்டு நிறைய கோவில்களில், அழகிய சிங்கர்னு சொல்லிட்டு. இவர் உண்மையாலே அழகிய சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஏன்னா சொரூபத்தில் இருக்கிறதுனால. இதுதான் வந்து இந்த கோவிலோட வரலாறு. ரொம்ப அழகான கோவில், ரொம்ப வருடங்களாக இருக்குது. இப்போ நல்லா மெயின்டைன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. முன்னாடி இருக்க மண்டபம், இங்கே ராமானுஜர் இருக்கார், அது பின்னாடி 4 கால் மண்டபம், பின்னாடி கோபுரம், சூப்பராக தெரியுதுல்ல. அது மட்டும் இல்லாமல் தேர் எங்க, தேர் இங்கே இருக்குது, தோ தேர். அழகான கோவில், நீங்கள் வந்து பாருங்கள். லொக்கேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல வீடியோஸ்கள் நம்ம சேனல் வந்துட்டுருக்கு. ஓகே, பாய்.